யாழ் நாவட்குழி பகுதியில் உள்ள விகாரைக்கு மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணபக்க இன்று சென்றிருந்தார். விஹாரிக்கு சென்ற அமைச்சர் சம்பிக்க ரணவக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விஹாராதிபதி வராபிட்டியே கவம்பதி தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் அப்பகுதியில் குடியேறியுள்ள மக்களும் தமது பிரச்சினைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர். அப்படி லைட் பாஸ் பரவாயில்ல அதுலண்ணே அனுப்பிச்சு அப்படி ஸ்கூலே அக்டிவ் பண்ணே அப்படி அப்படி லமாய் ரசா வாக்கு அப்படி ஸ்கூலே அக்னே லமாயின்ட்டு லமாய் லமாய்க்கு தெமோ அப்படி ஒக்கமோ யானோ காங்கோலட்டு கீழே தமா உகாண்ணே உகாண்ணால சத்தியக்கிற சரியாக வகை ஏனோ கட்டிய மே கேவாலு பாலு இல்லா தீர்ணி ஏவட்ட எது இல்லாமல் இன்னமாயிட்டு அப்படி கூட அப்படி துக்சரதாவின் தமா இன்னே பிரதேசத்தை அவ்வளோதாங்க உருது கருணாமாக்கு வேணும் ஹத்தாட்டா. இந்த பாதை வந்து 7-8 ஆண்டுகள் ஆகின்றன. பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு உள்ளன. காணி உரிமை தொடர்பான பிரச்சனை, மின்சாரம் மற்றும் நீர் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. விசேடமாக இங்கு தொழில் புரிவதற்கும் பிள்ளைகளை கற்பிப்பதற்கும் முடியாமல் போகிறது. பழமையான சிங்கள மகாவித்யாலயம் என்று காணப்பட்டது. எனினும் தற்போது அது மூடப்பட்டுள்ளது. இவற்றால் இங்கு வாழ்வதற்கு அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இதேவேளை கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கிளிநொச்சி நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பசுமை பூங்காவை திறந்து வைத்தார். 40 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பூங்காவை கடந்த வருடம் நவம்பர் 26 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் திறந்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இந்த பூங்காவை இன்று மீண்டும் திறந்து வைத்துள்ளார். இது நாம் அமைத்த பூங்கா. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் இதனை நிர்மாணித்துள்ளோம். பிரதேச சபைக்கு அதனை நாம் ஒப்படைத்தோம். அரசாங்கத்தில் குழப்பம் ஏற்பட்டது. கண்காணிப்பு விஜயமாக இதனை மேற்கொண்டுள்ளோம். நாமே பூங்காவிற்கு நிதி செலவிட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணித்துள்ளோம்.